நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இது வந்து நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுவதை வைத்து பலரும் பெரியவர் சம்பந்தப்பட்ட தங்களுடைய அனுபவங்களை எனக்கு அனுப்பி தருகிறார்கள். சிலர் ஃபோன் பண்ணி எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது சார், நீங்கள் இதை தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர், சார் இது நான் நேரில் பார்த்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிலர் எழுதியே அனுப்பிவிடுகிறார்கள். இது போக இன்றைக்கு கைபேசி, அப்புறம் நிறைய யூடியூபுக்குள்ளெல்லாம் போனாக்கா பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஏராளமான அற்புதங்கள், அவர் மற்றவர்களுக்கு அவரோடு நேரிட்ட அனுபவங்கள், இவைகளெல்லாம் கொட்டி கிடக்கிறது. அவைகளில் இருந்து இந்த ஒரு நம்ம நிகழ்ச்சியினுடைய நீளம் வந்து 10-12 நிமிடம். அந்த நிமிடத்துக்குள்ளே நான் வந்து ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு சத்சங்கமான ஒரு விஷயத்தை, ஒரு ஆன்மீக விஷயத்தை பெரியவர் சார்பில் சொல்லணும் அப்படின்னும் பொழுது அதற்கு ஏற்ப நான் விஷயங்களை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், பெரியவர் வந்து எவ்வளவு தூரத்திற்கு ஒரு நேர்மையையும் அதே சமயம் உண்மையையும் அவர் வந்து கடைபிடிக்க முயன்றார், அல்லது முயன்றார் அப்படிங்கிறத விட அவரிடம் இது எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு சம்பவம். ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி, அவர் வந்து பெரிய பெரியவர் மேலே ரொம்ப பக்தி உடையவர், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர். முன்னுக்கு வந்து அவர் வந்து அந்த தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பிராமணர், அது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, பெரியவரை வந்து தரிசனம் செய்யும் பொழுதெல்லாம் நான் வந்து ஏதாவது மனத்திற்கு கைங்கரியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பெரியவர் வந்து அவரிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம், நீ நினைக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், நல்ல காரியங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் மடத்துக்கு அவர் நேரடியாக தருவதை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள வந்து விரும்பலை. அவருக்கு என்னாக்கா, நான் ஒவ்வொரு தடவையும் வரேன் சொல்கிறேன், சரி என்ன செய்ய விரும்புகிறேன்னு கேட்பார் அப்படின்னு பார்த்தா, மற்றவர்கள்ட்ட சொன்னாலும் அவர்கள் போய் இந்த மாதிரி அவர் வந்து மடத்துக்கு ஏதாவது ஒரு கட்டடம் கட்டி கொடுக்கலாமா, அல்லது அது செய்யலாமா இது செய்யலாமான்னு நிறையா ஆவலாக இருக்கார், கேட்குறார். நானா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மடத்தின் சார்பில், மடத்தில் பெரியவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கூட போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு நாள் பெரியவர் பார்த்தார், இது மௌனமாக இருந்தாக்கா இவர்களுக்கு புரியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல தான் அவர் வந்து சொன்னார். ரொம்ப அவன் ரொம்ப பக்திமான், ரொம்ப நேர்மையானவன், அவன் ரொம்ப அழகாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். மனத்திற்கு அவன் உதவி செய்ய நினைப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் வந்து அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை இருக்கிறதல்லவா, அது வேறு. அவன் அன்னத்தை விற்று அதில் வருகிற பணம் இருக்கிறதல்லவா, அந்த பணத்தை தான் நம்ம மடத்துக்கு அவன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து விற்பது அவனுடைய கடமை அல்ல, விற்பது அவனுடைய பணி அல்ல, வேதம் சொல்லுவது தான் அவனுடைய கடமை. அதனால தான் அவன் கிட்ட இருந்து நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப யோசிக்கிறேன். எல்லார்கிட்ட இருந்தும் எல்லா விஷயத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு விட முடியாது. அதாவது வருகின்ற விதம் இருக்கிறது அல்லவா, அது கூட நமக்கு வந்து நேரான பாதையாக மிக சரியானதாக இருக்க வேண்டும். ஏன்னா மடம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்வழி காட்டுவதற்காக ஆதிசங்கரராலே நியமிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தில் நான் கண்காணிப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல, குருங்கிற இடத்துல இருந்து கொண்டு கண்காணித்து கொண்டு நான் வழி நடத்துகிறேன். அப்போது முன்னேறிய வழி பின்னேற வழி, நான் சரியாக போனால் தான் என்னை தொடர்ந்து வருகின்ற நீங்களும் சரியாக வருவீர்கள். பொருள் வருகிறது அப்படிங்கிறதுக்காக, தருகிறார்கள்ங்கிறதுக்காகலாம் வாங்கி வைத்துக் கொள்ள முடியாது. உடனே இந்த இடத்துல நாய் வித்த காசு குலைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் லௌகீகத்துக்கு சரி,
லௌகீகமாக காமியார்த்தமாக வாழுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த விஷயங்கள் அந்த பழமொழி பொருந்தலாம் போகலாம். ஆனால் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் சரி, இதுதான் நெறி அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய, அந்த வழியை காட்டக்கூடிய ஒரு மடத்தில் இதை போன்ற விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. அதில் நான் வந்து சரியாக இருந்து தான் நான் செயல்படுத்தணும். மடத்திற்கென்று நிறைய விதிப்பாடுகள் இருக்கிறது, அந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளை அனுசரித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய முடியும். இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு போய்விட்ட பல பிராமணர்கள் திரும்பி வந்து என்னிடம் தேர்த்தம் கேட்கும் பொழுது, கடல் தாண்டி விட்டார்கள், அவர்கள் சிறசில குடுமி இல்லை, அவர்கள் தங்களுடைய தன்மைகள் அதாவது தங்களுடைய அனுஷ்டானங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைய போக்குக்கு அவர்கள் வாழ தொடங்கிவிட்டார்கள். நான் அதுக்குள்ளெல்லாம் வந்து அப்படியெல்லாம் செய்யலாமா, அப்படியெல்லாம் வாழலாமா, சரியான்றதெல்லாம் நான் கேட்க விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி காலம் ரொம்ப மாறி போச்சு. உள்ளூரில் வேலை இல்லைன்னும் பொழுது வெளியில் எங்கே வேலை கிடைக்கிறதோ அங்கே போய் தான் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்ட நிலையில் மாற்றங்கள் வெளியே நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றது. வெளியில் மாற்றங்கள் வந்து விட்டது என்பதற்காக மடமும் தன்னை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த மொழியிலும், எந்த மதத்திலும் அம்மா அப்படிங்கிறவ அவளுக்கும் பிள்ளைக்குமான உறவு எங்கேயாவது மாறி இருக்கா? அவளுக்கு எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு இப்போ ராஜாவாகவே இருக்கட்டும், ஒரு பழமொழி உண்டு, டெல்லிக்கு ராஜாவானாலும் டெல்லிக்கு பிட்டா, அதாவது அவன் அம்மாவுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த உறவு இருக்கிறதல்லவா, அது எப்படி எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் அது எப்படி மாறாதோ, அதுபோல் மாறாத தன்மை கொண்ட அனுஷ்டானங்கள், மாறாத தன்மை கொண்ட நேர்கொண்ட பார்வை போக்கு, அவைகள் வந்து ஸ்தாபனத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸ்தாபனம் வந்து வளைந்து கொடுத்து அவைகளை ஏற்கக்கூடாது. அதனால்தான் அவர் வந்து இந்த மடத்துக்கு தான் நேராக செய்யணும்னு என்ன இருக்குது, அவர் வந்து நிறைய தொண்டுகளை பிறருக்கு செய்யட்டும், ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள், பாழைகள் இருக்கிறார்கள், அன்னதானம் செய்யட்டும், கல்விக்கூடங்களுக்கு உதவட்டும், நிறைய சத்காரியங்களுக்கு அவர் வாரி வழங்கட்டும், அதிலெல்லாம் அவருடைய பணி சிறக்கட்டும், அதனால் அவருக்கு நல்லது நேரட்டும் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். அதாவது அவர் வந்து எப்படி வந்து ஒரு நிர்வகித்தார், மடத்தை நிர்வகித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று. சில நேரங்களில் அவர் வந்து சிலர் விஷயத்தில் கொஞ்சம் அவர் வந்து வளைந்து கொடுத்துருக்கிறார். உதாரணத்திற்கு மௌனவிரதம் இருக்கார். மௌனவிரதம்ன போது தான் யாருங்கிறது கூட மறந்துட்டு ஒரு நிலை. நம்மளை மாதிரி மௌனவிரதம் மனசுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற, எழுதி காட்டுகிற மௌனவிரதம் கிடையாது, காஷ்ட மௌனம் அவரோடது. அப்போ யார் போனாலும் தெரியாது, அது எப்போ கலைகிறதோ அப்புறம்தான் அவர் பேசுவார். அது வந்து அவருடைய சந்நியாசத்தில் ஒரு அங்கம். அதனால் அவர் எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட மௌனவிரதம் இருக்கும் பொழுது கண் தெரியாத ஒரு இராணுவ வீரர் அவரை தரிசனம் செய்ய வந்த பொழுது மௌனவிரதத்தை தூக்கி தூர வைத்து விட்டு அவரோடு அவர் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு பார்வை பார்க்க முடியல, அவருக்கு அவர் குரலாக தான் ஒரு உணர முடியும். அவர் இந்த தேசத்துக்கு பாடுபட்டு அதனால் தேச யுத்தத்தில் கண்களை இழந்தவர் அப்படின் பொழுது இந்த இடத்துல அவர் வந்து தன் மௌனவிரதத்தை விட அவரோடு பேசுவது பெருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமரசம் செய்து கொள்கிறார். அந்த இடத்துல அவர் கொஞ்சம் அந்த விதியை தளர்த்தி கொள்கிறார். இப்படி அவர் வாழ்க்கையிலையும் விதிகளை தளர்த்தி கொண்ட, சமரசம் செய்து கொண்ட, வளைந்து கொடுத்த தருணங்கள் உண்டு. ஆனால் அதை முழுமையாக தெரிந்து கொண்டு நாம் அதை பற்றி பேசணும். அவர் வந்து இந்த இடத்துல இப்படி இருந்தார், அந்த இடத்துல அப்படி இருந்தார் அப்படின்றதுக்காக அல்ல, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். அவர் எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினார் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. அதனால இதை நான் சொல்ல வந்தேன். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.